என்னங்க நல்ல நாளாதுமா ஏன் இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க எந்திரீங்க என்னமா எங்கயாவது நிம்மதியா தூங்க விடுறியாமா எந்திரீங்க தூங்கினது போதும் எந்திரீங்க குளிச்சிட்டு வாங்க கோயிலு போணும் எந்திரீங்க சுஜிமா சுஜிமா என்னங்க அத்தை இந்த ஜூஸ் குடிமா கால்ல இருந்து வேலை பாத்துட்டு இருக்க டயர்டா இருக்கமா थैंक यू அத்தை நீங்க குடிச்சிங்களா குடிச்சிட்டேன்டா சுஜி கோயில் போற சொன்ன இன்னும் கிளம்பல நீ இதோ கிளம்பிட்டேங்க மா போலாம் என்னமா கோயிலுக்கு போலாம் சொல்லிட்டு இவ்வளவு லேட்டா வர நம்ம சாமியே இங்க தானங்க இருக்கு அப்புறம் ஏன் பார்க்கறீங்க சாமியா என்னமா சொல்ற நம்மளுக்கு சாமி நம்ம அத்தை மாமாவும் தானங்க வாங்க அத்தை மாமா இப்டி கொஞ்சம் வாங்க என்னமா வாங்க அத்தை என்ன பாக்குறீங்க கால்ல விழுங்க இது ஏன் வீடு தானா அதிசயமா இருக்கு ச கனவா விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது இவ்வளவு நேரம் தூங்குறீங்க டெல்லியில உங்க அம்மா பண்ற கூத்த வந்து பாருங்க காலையில ஆரம்பிச்சிட்டீங்க உங்க ரெண்டு பேருக்கு வேலையே இல்ல நான் என்ன பண்ணேன் உங்க அம்மா வந்து பாருங்க இதுக்குள்ள தூக்கவே போச்சு பா என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க குழந்தை கிட்ட புடிங்கி தின்னுட்டு அறிவே இல்லமா உங்களுக்கு என்கிட்ட கேட்டா நான் வாங்கி தர மாட்டேன் அடி பாவி இப்படி மாட்டி விட்டியடி ஓய் 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 என்ன பாக்குறீங்க flashback budget problem சுஜிமா சுஜிமா அம்மா கொஞ்சம் கூப்பிடு அம்மா இது உங்களுக்கு சுஜிமா இது உனக்கு அப்பா இங்க கொஞ்சம் வாங்கப்பா அத குடுங்கப்பா முதல்ல நான் உங்களுக்கு துணி வாங்கி தந்திருக்கேன் இருப்பா நானும் வாங்கி வச்சிருக்கேன் மதன் மதன் என்னம்மா 3000 ரூபாய்க்கு போட வைக்க வந்து குத்துறடா என் மேல இவ்வளவு பாசமாடா உனக்கு நான் பாசமே இல்ல நினைச்சிட்டேன்டா என் தங்கம் என் செல்லம் உங்க அம்மாக்கு மட்டும் அதிகமான விலையில புடவை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு எனக்கு கம்மியான விலையில எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்ப உங்களுக்கு உங்க அம்மா தானே முக்கியம் நான் முக்கியம் இல்லல இல்லமா நான் ரெண்டு பேருக்கும் ஒரே விலையில தான் துணி எடுத்து கொடுத்தேன் நான் எப்படி மாச்சின்னு தெரியல மாரம்ல உங்க அம்மா வந்து சொல்லிட்டு போறாங்க அப்பாடா வேணும்னு தண்டை மூட்டி விடுறீங்களா இருங்க உங்களை கவனிச்சுக்கிறேன் ய
என் பிள்ளைக்கு நான் தான் சாப்பாடு போடுவேன். நான் தான் 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 போடுவேன். இங்க இந்த பிரச்சனையா? ஒழுங்கா சாப்பாடு விட மாட்டீங்க. இந்த சாப்பாடு வேணா ஒண்ணு வேணாம். ஏங்க சாப்பிட்டு போங்க. ஏங்க பாருடி இன்னால தாண்டி என் பிள்ளை சாப்பிடாம போறான். உங்களால தான். என்ன சத்தம் பலமா இருக்கு? ஓஹோ இதுதான் சங்கதியா? அத்தை சொல்லுங்க. அத்தை என் ஃப்ரெண்டுங்க எல்லாம் வந்திருக்காங்கல்ல, போய் டீ எடுத்துங்க வா. சரிங்க அத்தை. என் மருமக டீ போட்டு நீங்க குடிச்சது இல்லையோ, சூப்பரா போடுவா. குடிச்சுதான் பாப்போமே எப்படி இருக்குன்னு. பாப்போம் பாப்போம். ரெண்டுங்க வந்தவன அதிகாரம் தூள் பறக்குதோ. இருங்க இனிமே டீ குடிக்க விடாத அளவு பண்றேன். என் அருமை அத்தை, உங்களுக்கு மட்டும் கொஞ்சோண்டு உப்பு. இனிமே நீங்க என்ன மறக்கவே கூடாது, ரொம்ப பாசமா இருக்கணும். உப்பிட்ட மருமகளை நீ மறக்க மாட்டாய். யா எப்படி? டீ எடுத்துக்கோங்க. நல்லாதான் இருக்கு. ஏண்டி இந்த டீ குடிக்காம இருக்க? டீ நல்லா இருக்கு. டீய குடிச்சுட்டா சாலி முடிஞ்சிருச்சு. இதுக்கெல்லாம் நீயும் உடந்தியா? இரு நான் அப்புறம் போஞ்சிக்கிறேன். போறா என்னங்க படம் வைங்க. தமிழகத்தில் மே 24 தேதி வரை தற்போதைய அரசின் பதவி காலம் இருப்பதா? இன்னைக்கு பாலிவுட் டச் பண்ணியாகுதா? நல்லா எழுதுறீங்க.
சீரியல் வைடா. ஹாய், நீங்க எப்படி இருக்கீங்க? ஏற்கனவே கரகாட்டம் ஆடுவே நீ, இப்போ தங்க வேற வந்துட்டா, கேட்கவே வேணாம். ஆரம்பிச்சாச்சே. ஏங்க படம் வைங்க. முதல்ல கிளம்பு சுப்பு, நேராச்சு. நீ கிளம்பினாதா பரிசு இருக்கு? அப்படி நேர போய் லெஃப்ட்ல திரும்புங்க. ஓகே, ஹாய் ஜஸ்ட் பீ பேக். டேய் சீரியல் வைடா. ஏங்க படம் வைங்க. அப்பா அப்பா என்ன சீரியல் வைடா. மாத்திரை சாப்பிடணும். என்னங்க படம் வைங்க. டேய் சீரியல் வைடா. படம் வைங்க. சீரியல் வைடா. படம் வைங்க. சீரியல் வைடா. படம். ஐயோ ஐயோ, எனக்கு டிவியே வேணாம். அரச சக்க. கண்ணத்துல கை வச்சுன்னு வந்து உட்காந்துருக்க. மர்மவே எப்ப பார்த்தாலும் வீட்டுல சண்டை போடுறாடி, அதாண்டி வந்து உட்காந்துருக்கேன். ஆமா, ஓ வீட்டுல எப்படி? எங்க வீட்லயா? எங்க வீட்டுல அடிக்கடி சின்ன சின்ன சண்டைங்கள்லாம் நடக்கும். ஆனா என் மருமகளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏண்டி? என்னடி? எங்க வீட்டுலதான் மாமியார் பிரச்சனைனா இங்கேயுமா? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லடி. அவங்க என் மாமியாருன்னே சொல்ல முடியாது, நல்ல ஃப்ரெண்டு மாதிரி. அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எங்களுக்கும் பொழுது போவேனாமா? வீட்டுல இருக்க ஆம்பளைங்க வெளில போயிடுவாங்க, நாங்க ஒருத்தருக்கு மூஞ்ச ஒருத்தர் எவ்வளவு நேரம் தான் பாத்துக்கிட்டு இருக்கிறது. மாமியார் மருமக என்ற உறவு முறையெல்லாம் எத்தனை நாளைக்குடி? அதனாலதான் அவங்களே ஃப்ரெண்டா பாரு. நம்ம ஏன் வேற வீட்டு பொண்ணா பாக்கணும்? நம்ம வீட்டு பொண்ணா பார்த்தா பிரச்சனையே இல்ல. என்னடி சொல்ற? வீட்ல நம்ம அம்மா கிட்ட எல்லாம் எவ்வளவு சேட்டை பண்றோம், அத மாதிரிதான் என் மாமியார் கிட்டயும் பண்றேன். ஏய், அப்ப அவங்க கோவப்படவே மாட்டாங்களா? இதுவரைக்கும் அவங்க என் மேல கோவப்பட்டதே இல்ல தெரியுமா? நம்ம அம்மா நம்மள 10 மாசம் சுமந்து பெற்றிருக்காங்க, ஆனா அவங்க நம்மள 10 மாசம் சுமக்கல. கடைசி வரைக்கும் நம்மள வச்சு காப்பாத்த போற ஒருத்தரை நம்ம கையில கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம அவங்களை எப்படி பாத்துக்கணும் சொல்லு. நீயும் மருமகளை அக்கம் பக்கத்துல குறை சொல்றத விட்டுட்டு மருமகளுக்கு ஏத்த மாதிரி மாறிப்பாரு. அவ உனக்கு ஏத்த மாதிரி மாறிடுவா. நீ சொல்றதும் கரெக்ட் தான்ல. எனக்கெல்லாம் அவளை ஒரு நாள் சீண்டி பாக்கலாம் தூக்கமே வராது. கடவுள் கொடுத்த ஒரு அழகான வாழ்க்கை. அத நீ பெருசா நான் பெருசா நீ எதுக்கு போட்டி போட்டு இருக்கிற வரையும் சந்தோஷமா பாத்துக்கோங்க. என்ன, நான் சொல்றது சரிதானங்க? சரிடி, நானும் இனிமே எங்க மாமியார் கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்க ட்ரை பண்றேன். டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பட்டுமா? சரிடா, பாத்துக்கோ.